வரல, நான் கத்திடுவேன். யார் நீ? நான் யாருன்னு தெரியாமல கூப்பிட்டு வரணும். கூட வந்த மிஸ்டர், மரியாதையா போயிடு, இல்லன்னு மாமா கூப்பிடுவேன். கூப்பிடு, மாமா மட்டும் இல்ல, மாமா மாமி அக்கா அத்தை குடும்பத்தோட கூப்பிடு. 12 மணிக்கு மேல இங்க என்ன நடந்தாலும் எங்க மாமா அக்காக்கு தெரியாது. அதனால நீங்க 12 மணிக்கு மேல வாங்கன்னு நீ தான் என்ன செட்டப் பண்ணி வர சொன்னாய்னு அவங்கள்ட்ட சொல்லுவோம். சொல்லட்டுமா? ஐயோ, நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? ஏன் என் பின்னாலே சுத்திட்டு இருக்க? அப்படி கேளு, சொல்றேன். என் பேர் ஆனந்த். இங்க இருக்கிற முக்காவாசி எஸ்டேட்டுக்கு முதலாளியான ராஜசேகரோட ஒரே ஒரு பேர். நான் டெல்லியில இருந்தபோது தாத்தா எனக்கு நிறைய பொண்ணு பார்த்தாரு, ஆனா எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல. அப்புறம் நான் இங்க வந்தபோதுதான் நீர்வீழ்ச்சியில முத முதல்ல ஒரு பொண்ணை பார்த்தேன். முதல் பார்வையில் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் அந்த பொண்ணை நிறைய இடத்துல பார்த்தேன், ஆனால் பேச முடியல. இன்னைக்கு காலைல கூட இந்த பொண்ணை பார்த்தேன். ஏதோ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூன்னு சொல்லலாம் சொல்லி பக்கத்தில் போனேன். ஆனால் அவள் என்னவோ என்னை பார்த்தாலே ரொம்ப பயப்படுறா. பரவாயில்ல, கடைசியில் இந்த வளையலாவது அவள் கையிலேருந்து கிடைச்சது. இந்தா, கோவப்படாத. எந்த நீர்வீழ்ச்சியில் முதல்ல ஒன்று பார்த்தேனோ அன்னைக்கே நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன். நாளைக்கு அதே நீர்வீழ்ச்சியில் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன், 9 மணிக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நாளைக்கு நீர்வீழ்ச்சியில உனக்காக காத்துட்டு இருப்பேன். ஜீவா, இதோ நான் இங்க இருக்கேன். நீங்க கண்டிப்பா வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஜீவா, அதோ பாருங்க, 2 கொடி இருக்கு. ஓ, மனசுல எனக்கு இடம் இருந்தா அந்த வெள்ள கொடி எடுத்து காட்டு. என்ன பிடிக்கலன்னு அந்த சிவப்பு கொடி எடுத்து காட்டு. இப்ப நான் வாழ்வா சாவாங்கிற முடிவெடுக்க முடியாம அந்த உச்சியில் நிக்கிறேன். 2 முடிவுமே உங்க கையில தான் இருக்கு. ஓ, சீக்கிரமா போய் முடிவு சொல்லு. நல்லவேளை நம்ம கோயிலுக்கு வந்த நேரம் கூட்டம் இல்ல, நிம்மதியா சாமி கும்பிடலாம். அம்மா, வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. வரலீங்களா? அதே ஐயா, அவசரமான வேலையா மைசூர் போயிருக்காரு, அதான் நான் அம்மா கூட வந்துட்டேன். நம்ம ஊர் கோயிலுக்கு புதுசா சாமியார் வந்திருக்கான். அவ சொல்றதெல்லாம் நடக்குன்னு ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறான். ஐயா, சாமியாரா? பாப்போம் பாப்போம். ஐயா, நீங்க போய் பாருங்கம்மா. பாப்போம்மா. சரி. ஓம் ஆனந்தாயதமா, ஓம் ஆனந்தாயதமா. என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஓம் கிரீம் கிளீம். மகளே, உனக்கு என்ன குறைன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த கோயில 100 முறை நீ சுத்தி வா, உன் தீராத முட்டுவலி எல்லாம் தீர்ந்துடும். தீஸ்கொண்டி சலோ போயிட்டு வாங்க.
போயிட்டு வா மோளே. குட் மார்னிங் பிரதர், ஜஸ்ட் கெட் அப் மேன். என்ன இது திடீர்னு இங்கிலீஷ்ல பேசுறீங்க? எனக்கு எல்லா பாஷையுமே தெரியும். என்ன பிரதர்? எங்க முதலாளியமா நாங்கெல்லாம் வந்தது எங்க காரியம் கைகூடணும்னு. அதுக்கு நீங்க தான் ஆசீர்வாதம். உனக்கு பிடிச்சது கிடைக்காது, கிடைக்காதது பிடிக்கும், கிடைச்சது பிடிக்காது, கிடைக்காதது பிடிக்கும். என்ன தத்துவம், என்ன தத்துவம் சுவாமி? இதுக்கு அர்த்தம் என்ன? அது இதுவரைக்கும் எனக்கே புரியல. அதோ அந்த கோயில் குளம் இருக்குல்ல, அதுல போய் 100 தடவை முங்கி ஓம் ஆனந்தாயனமா ஆனந்தாயனமான்னு சொல்லு, இதுக்கு அர்த்தம் புரியும். போயிட்டு வா, அதுக்கப்புறம் என்ன வந்து பாரு. கோயில் குளத்துல 100 தடவை நான் முங்க. ஆமா பிரத, உயிரோட இருந்தா உங்களை வந்து பாக்குறேன். ஐயோ கண்ணு தெரியலையே, குளத்துக்கு போற கிணத்துல இறங்க கூடாது. மகளே சுவாமி உட்காருமா? பெண்ணே, உன் குறை என் மனக்கண்ணில் தெரிகிறது. அது உன் இளைய சகோதரியை பத்தித்தானே? ஆமா சுவாமி. அந்த குறை இந்த நிமிடம் முதல் விலகப் போகிறது. என் மீது உன் தங்கையே பக்தியாக இருக்க சொல். ஆகட்டும் சாமி, எவ்வளவு கரெக்டா சொல்ற பத்தியா? குழந்தாய் நீயே உட்காருமா? உட்காரு. மகளே, இந்த ஜபமாலையே 1008 தடவை இப்படி உருட்டி உருட்டி ஓம் ஆனந்தாயிடமா சொல்லுங்க, உங்க பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போயிடும். எப்ப சாமி பண்ணணும்? 1 மாசம் கழிச்சு பண்ணுங்க. இல்ல இல்ல, இப்பவே இந்த கோயில் மண்டபத்துல பண்ணுங்கம்மா, அப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். இல்ல இல்ல, உங்க மனசுக்கு நிம்மதியா இருக்கும். சலோ போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க சந்தோஷமா. வா போலாம். உங்க அக்கா என்ன தியானம் முடிக்கிறதுக்கு 6 மணி நேரம் தாடியில எறும்பறிக்குது. ஓம் ஆனந்தாய நமக, ஓம் ஆனந்தாய நமக.